நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, டீனா அம்பானி. இவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டீனா அம்பானி அவர்களை கண்டிப்பாக பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகையாக இருந்தது மட்டும் இல்லாமல் பல தொண்டு நிறுவனங்களை நிறுவி அது மூலயமா இப்போ வரைக்கும் மக்களுக்கு சேவைகளை செஞ்சுட்டு போகிறாங்க. குறிப்பாக அவங்க கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஊக்குவிக்கிற வகையில் நிறைய நிகழ்ச்சிகளையும் அவங்க பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களை குறிப்பிடணும் அப்படின்னா, இப்ப நடந்த அனந்த் அம்பானியோட திருமணத்துல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும், எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்களை அலங்காரம் பண்ணிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தாங்க. குறிப்பா அனந்த் அம்பானியோடைய அம்மாவான நிதா அம்பானி, இவங்க தான் துபாய் அம்பானி அவர்களுடைய மூத்த மருமகள். அவங்களுடைய இளைய மருமகள் தான் டீனா அம்பானி. இவங்க அனில் அம்பானி அவர்களுடைய மனைவி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். இவங்க இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. அதுவே எல்லாரையுமே வந்து என்ன இவங்க இப்படி இருந்தாங்க, என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற கேள்வி வர வகையில மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானி அவர்களுடைய மூத்த மகன் மருமகள் இவங்க கூட நிதா அம்பானி அவர்கள் பேசணும்னு ட்ரை பண்ணி அந்த வீடியோலாம் கூட வைரல் ஆச்சு. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிற வகையில தான் ஒவ்வொரு வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. ஸோ டீனா அம்பானி அவர்கள் அனில் அம்பானி அவர்களை எப்படி மீட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கு முன்னாடி டீனா அம்பானி February 11, 1957 பாம்பேல பிறக்கிறாங்க. இவங்க 70s 80s இந்தி மூவிஸ்ல செம்மையான ஹிட்டான படங்களை கொடுத்து கலக்கிட்டு வந்தவங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நிறைய ஃபவுண்டேஷன் அண்ட் சேரிட்டிஸ உருவாக்கி அது மூலமா நிறைய பேருக்கு நிறைய நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்களுடைய நினைவாவே நிறைய சேரிட்டியை உருவாக்கிட்டு வராங்களாம். 1975 ஃபெமினா டீன் பிரின்சஸ் அப்படின்ற ஒரு கிரௌனை இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே வருஷம் தான் MM ஓன் ஸ்கூல் இன் கார் பாம்பேல படிச்சிருக்காங்க. 1975 to 1991 வரைக்குமே இவங்க ரொம்பவே டாப் லெவல்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். முதியோர் பராமரிப்புல இருந்து இப்ப இருக்க கலை வரைக்கும் செமையா கலக்கிட்டு வராங்க. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற வகையில மிஸ் டீனேஜ் இன்டர்நேஷனல் கான்டெஸ்ட்ல இவங்க செகண்ட் ரன்னர் அப்பா வந்தாங்க. ஒரு பக்கம் இவங்களுடைய பேஷனா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஜெய்ஹிந்த் காலேஜ்ல தான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து 70s இந்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில இவங்க ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட 13 சக்சஸ்ஃபுல்லா இவங்க அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். தேஸ் பர்தேஸ் அந்த படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம். இவங்களுடைய கோ ஸ்டாரான ராஜேஷ் கண்ணா அவரு இவங்க கூட அபிஷியல் பார்ட்னராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆமாங்க, 1980s to 1987 வரைக்கும் இவர் கூட சேர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காங்க. 50-50, சவுத் அண்ட் பிஃபே பாய், சர்கம், ராஜ்புட், இது போல படங்கள்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ட்ராக் போனா, சடனா 1991 February 2 அனில் அம்பானியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் ரொம்ப ஈஸியாலாம் நடக்கலங்க. அனில் அம்பானி ஒரு ஃபேஷன் ஷோல தான் அவங்கள கருப்பு நிற உடையில பார்த்து மயங்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்கள சர்ச் பண்ணி அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இவங்க லவ் சொல்லலாம்னு நினைச்சு இவர் சொல்ல முடியாம தவிச்ச காலங்கள்லாம் கூட இருக்காம். அதெல்லாம் தாண்டி இவர் காதல சொல்லி ஓகே ஆகி ரெண்டு பேரும் அவுட்டிங்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் பத்திரிக்கையில வருது. பத்திரிக்கையை பார்த்ததும் அவங்களுடைய வீட்டில் என்ன நம்ம பையனை பத்தி இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு துபாய் அம்பானி அவர்களுக்கு கோபமா வருது. அவங்க குடும்பமும் கோபப்படுறாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட வந்து என்னப்பா இப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு கேட்டா, ஆமா அதெல்லாம் உண்மைதான் சொல்றாங்க, இல்ல நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், கண்டிப்பா இது நடக்கவே நடக்காதுன்ட்டு துபாய் அம்பானியும் அவங்களுடைய குடும்பமும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் கூட, நான் வாழ்ந்து அவ கூட தான் இல்லனா எனக்கு மேரேஜா வேணான்ட்டு அவர் சொல்ல. இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம பேரண்ட்ஸோடைய சம்மந்தத்தை ஃபர்ஸ்ட் வாங்குவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோடைய சம்மந்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவருடைய பிரதர், அதாவது அனில் அம்பானியோடைய பிரதரான முகேஷ் அம்பானி என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது டீனா அம்பானி வீட்டுக்கு நிறைய மிரட்டல்கள்லாம் விட்டுறாரு. இது போல நீ உங்க குடும்பத்தை விட்டு நீ போன, என் தம்பியை விட்டுட்டு போகணும், இல்லனா உனக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனை வரும், உங்க குடும்பத்தை இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படிலாம் ரொம்பவே மிரட்டல்கள்லாம் வந்ததும் அவங்க பயப்படுறாங்க.
கூப்பிடுறாங்க. சரி அடுத்த லெவல் படிக்கணும்ட்டு இவரை விட்டுட்டு டீனா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா போறாங்க. அமெரிக்காவுக்கு போனதும் இவரும் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும் போது தான் அமெரிக்கால ஒரு தீ விபத்து நடக்கிறது தெரிய வருது. அதே இடத்துல டீனா இருக்கிறதும் தெரிய வருது. எப்படியாவது அவங்கள மீட் பண்ணணும் பேசணும்ட்டு இவர் போய் எப்படியாவது ஃபோன் பண்ணி பேசுறாரு. அதை பார்த்துட்டு தான் என்ன அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ரூடா இருக்காங்க, இவர் ரொம்ப ரொம்ப அன்பானவராக இருக்காரு, இது போல ஒரு லவ்வை நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லையே, கண்டிப்பாக இவர் கூட நம்ம சேர்ந்து வாழணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிதான் அவங்க இவருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. திரும்பவும் எங்கே முடிச்சாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸே இவங்களுடைய காதல் கதையே போகுதுங்க. இன்னும் நீ திருந்தலையா அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டில் கேட்க, அவள் கூட நான் இருந்தால் கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன், கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ்வேன், எனக்கு சேர்த்து வைங்கன்ட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் தான் அவர் அவருடைய பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆகுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு முகேஷ் அம்பானி இதுதான்ப்பா சான்ஸ்ன்ட்டு அவர் பிஸ்னஸில் அடுத்தடுத்த லெவலுக்கு போக டீனாக்கும் அனில் அம்பானிக்கும் ரெண்டு குடும்பத்தும் சம்மதத்தோட திருமணமும் நடக்குது. அதுக்கப்புறம் அனில் அம்பானி பார்ட்டி ஜாலியாக ஊர் சுற்றுறது இது போல ரொம்ப ஜாலியான லைஃபை வாழ்றாரு. முகேஷ் அம்பானி அவர்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் என்னவோ இப்போ வரைக்கும் முகேஷ் அம்பானி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் அனில் அம்பானி அன்சக்சஸ்ஃபுல் பர்சனாகவும் இருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் காதல் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறது கேஸ்ட் பார்க்கறது எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. அதே மாதிரி தான் இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலம் 1991 நடந்து முடிஞ்சது. இவங்க கலைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1995 முதல் ஹார்மோனிய கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே 2008 ஹார்மோனி ஆஃப் ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க மாசசூடேஸ் அப்படின்ற பிளேஸ்லையும் சேலத்தில் இருக்க பீபாடி எக்ஸ் மியூசியத்திலையும் இவங்க அவங்களுடைய ஹார்மோனிய கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்லையும் இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். 18 கேன்சர் கேர் சென்டரை மகாராஷ்டிராவில் ரூரல் பிளேஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. மும்பை நேஷனல் கேலரி மாடர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் www.harmonialindia.ors அப்படின்ற ஒரு போர்ட்டலையும் உருவாக்கியிருக்காங்க. அகமதாபாத்தில் இருக்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ICCR எலிஃபெண்டா தீவு இது போல எல்லா தீவுகளையும் சீரமைக்கணும்ட்டு இவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இன்னோஸ்களையும் இவங்களுடைய பங்குகள் இருக்கு. இப்படி இவங்க தொண்டுகள் மட்டும் அடுக்கிட்டே போகலாம், அதுக்கு இந்த வீடியோ பத்தவே பத்தாதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணம் படைச்சவங்க, யங்ஸ்டர்ஸ் முன் வரணும் அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்காக பாடுபட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் மதிக்கப்படலை அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் இப்போ வரைக்கும் கருதப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீனா அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.